தக்காளி விலை கோயம்பேடு சந்தையில் மீண்டும் 100 ரூபாயை எட்டியுள்ளது. இந்த விலை உயர்வு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற ஒப்பிட முடியாத வெளியேற்றத்திற்கு காரணம் என்ன? தகவல்களை பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் சாலன். அவரிடம் இது பற்றி பேசுவோம். சலமன், வணக்கம். இதுபோன்ற திடீர் வெளியேற்றத்திற்கான காரணம் என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு தினமும் 1000 டன் தக்காளி வந்து கொண்டிருந்தது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்கள், அதாவது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வட மாநிலங்களில் அதிகளவு மழை தற்போது மழை பெய்து வருவதால் இங்கு வரத்தானது குறைந்து காணப்படுகிறது. இந்த மழைக்கு முன்னதாக அதிக வெயிலும் இருந்தது. இதன் காரணமாக தக்காளியினுடைய விளைச்சல் குறைந்து கோயம்பேடு சந்தைக்கு தக்காளியினுடைய வரத்து குறைந்து காணப்பட்டது. 1000 டன் வர வேண்டிய கோயம்பேடு சந்தைக்கு வர வேண்டிய தக்காளியானது கடந்த ஒரு மாத காலமாக படிப்படியாக குறைந்தது. 800, 700 என்று குறைந்து தற்போது 450 டன் மட்டுமே தக்காளியானது கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நேற்று 80 ரூபாய் வரை விற்ற நாட்டு தக்காளியானது இன்று இந்த தக்காளியின் விலை 100 தொட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தக்காளி, பெங்களூர் தக்காளி, செர்ரி தக்காளி, நாட்டு தக்காளி என தக்காளிகள் தரம் பிரித்து விற்கப்படுகிறது. இந்த நேற்று பெங்களூர் தக்காளியானது 70 ரூபாய்க்கும் நாட்டு தக்காளியானது 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று அந்த தக்காளியின் வரத்து குறைவாக காணப்பட்டிருந்ததால் தக்காளியின் விலை கூடி 90, 100 என தக்காளி தற்போது தரத்துக்கு ஏற்ப போல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது பொதுமக்களிடையே மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தக்காளியை வைத்துதான் அனைத்து சமையலும் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே ஒரு கிலோ தக்காளியானது 100 ரூபாய்க்கு வாங்கப்பட்டால் மற்ற காய்கறிகள் வாங்க முடியாமல் வருகின்ற வருமானங்கள் தக்காளி வாங்குவதற்கு சரியா பண்ணல, மற்ற இடத்துல செலவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக இல்லத்தரசிகளும் பொதுமக்களும் நேற்று வேதனை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனும் கோரிக்கை வைத்திருந்தனர். தக்காளியினுடைய இறக்குமதி அதிக அளவு தமிழகத்துக்கு கொண்டு வந்து அரசு தரப்பிலிருந்து தக்காளியை கொஞ்சம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். என கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வெங்காயத்தின் விலையும் இதே போல 100 ரூபாய், 120 தாண்டி வெங்காயம் விற்பனை செய்திருந்தது. அதே போல தமிழக அரசு இறக்குமதி செய்து விலையை கட்டுக்குள் கொண்டு வந்த காரணத்தினால் தக்காளி விலையும் அது போல கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே தக்காளி வரக்கூடிய நாட்களில் தக்காளி 100 ரூபாய் தாண்டி 120, 130 ரூபாய்க்கு செல்லுமா, இல்ல அதனுடைய விலை குறையுமா என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன்.